உலகெங்கிலும் வாழும் தமிழ் உள்ளங்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இது மாதா தொலைக்காட்சி, சேலம் மூவேந்தர் அர்ப்பண நிலையம், சேலம் ஜெயராணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்தும் பொங்கட்டும் புதுவாழ்வு. இந்த பொங்கல் திருநாளை உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக மாற்றிக்கொள்ளுங்க. அதே வேளையில் ஒவ்வொரு நிமிடமும் நாம் இந்த நாளினுடைய மையத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், அதை வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், இது அறுவடை திருநாள். உணவு உற்பத்தி செய்கின்ற ஒவ்வொரு விவசாயியையும், அந்த விவசாயிக்கு உதவுகிற அத்தனை உயிர்களையும், இந்த இயற்கையும் நாம் தவறாமல் பாதுகாக்கிற அந்த மனப்பான்மையை கொண்டவர்களாக நாம் மாறணும். நம் மண்ணின் பெருமையை என்றைக்கு நாம் விட்டுவிடக்கூடாது. உங்களை மீண்டுமாக அன்போடு வரவேற்கிறோம். ஆடலும் பாடலும் இல்லாமல் ஒரு திருவிழா வந்து நிறைவு பெறுமா? இல்லை நல்லா தான் இருக்குமா? ஆட்டம் குறைவாக இருந்தாலும் அந்த திருவிழா நல்லா இருக்குமா? இருக்காது. அப்போ என்ன செய்யலாம்? இன்னொரு ஆட்டத்தை போட்டுருவோம். நம்மளுடைய சீமா அணியினர் அருமையான ஒரு நடனத்தோடு வந்திருக்கிறாங்க, பார்க்கலாமா? செம டான்ஸ், என்ன ஒரு எனர்ஜி, அழகா இருந்தது கண்ணுங்களா. ரொம்ப வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இப்படிதாங்க இந்த நாள் முழுசும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அப்பப்போ அடிக்கடி நம்ம போய் இந்த பொங்கல் பார்க்கறது, பொங்கிறது, அப்புறம் கோலத்தை பார்க்கறது, மருதாணி போடுறதுன்னு முடியல, கால்லாம் வலிக்குது. சரி, அதனால என்ன பண்ண போறோம்னா, அடுத்த ஏரியாக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி இன்னொரு டான்ஸை நீங்க பாத்துருங்க, அதுவும் சூப்பரா இருக்கும்.
மலைய நீ பெயர்க்கலாம், குன்ற நீ தகர்க்கலாம், ஆகாயத்தை தரையில கொண்டு வரலாம், இந்த கடலையும் கட்டாந்தர ஆக்கிவிடலாம். மலைய நீ பெயர்க்கலாம், குன்ற நீ தகர்க்கலாம், ஆகாயத்தை தரையில கொண்டு வரலாம், இந்த கடலையும் கட்டாந்தர ஆக்கிவிடலாம். நீ அன்பாயில்லைன்னா ஒண்ணும் இல்ல, நீ அன்பாயில்லைன்னா படிச்சாலும் சரித்திரங்கள் தேடி தெரிஞ்சாலும், சாத்திரங்கள் கோடி படிச்சாலும், சரித்திரங்கள் தேடி தெரிஞ்சாலும், கோயிலே கதின்னு இருந்தாலும், உன் கொள்கையிலே பிடியாயிருந்தாலும், கோயிலே கதின்னு இருந்தாலும், உன் கொள்கையிலே பிடியாயிருந்தாலும், அன்பாயில்லே நான் ஒண்ணும் இல்லை, நீ அன்பாயில்லே நான் தமிழர் தின சிறப்பு நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்கள் அன்போடு வரவேற்கின்றேன். இப்போ நடக்க போகிற இந்த நிகழ்வு ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்தணும், இங்கு என்னை நேசிப்பது போல எல்லா உயிர்களையும் நேசிக்கணும் அப்படின்ற ஒரு மிக உயர்ந்த மானிட தத்துவத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்னது தமிழர்கள் தான். தமிழர்களுடைய வாழ்வில் அறநெறி பாருங்களேன், ஒரு சிறிய உயிரியாக இருக்கக்கூடிய அந்த எறும்பும் வாழணும் அப்படின்றதுக்காக பண்டைய காலத்தில் தமிழர்களுடைய அந்த ஒரு செயல் என்ன தெரியுங்களா, கோலம் போடுறது. என்ன கோலம்? அரிசிமா கோலம். இந்த அரிசிமா கோலம் இல்லத்தை அழகுபடுத்துவதற்கு மட்டுமல்ல, அங்கே இருக்கிற ஒரு சிறிய உயிராக இருக்கக்கூடிய அந்த எறும்புகளுக்கும் அதை உணவளிக்கணுன்றது தான்.
நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, இப்பொழுது கோலப் போட்டி அருட்சகோதரிகளுடைய கொடி அசைத்துதலின் மூலமாக ஆரம்பமாக இருக்கிறது. சிஸ்டர், ஓகே, இப்ப நீங்க உங்களுடைய இடத்திற்கு, அவங்களுக்கு கொடுத்த இடத்துக்கு நீங்க போகலாம். உங்களுடைய கோலத்தை போடுவதற்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்கள் நேரம் தொடங்குகிறது. நிறைய பரபரப்பான சூழ்நிலையில் நிறைய நிகழ்ச்சிகள் போயிட்டு இருக்கு. அங்கங்கே ஒவ்வொரு எந்த இடத்துக்கு போறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்படி அழகா ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன், கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்களேன். ஒவ்வொரு கோலமும் ஐயோ என்னென்னமோ செய்திகள் அதில் அடங்கி வச்சிருக்குதாங்க. வழக்கமாக ஒரு கோலம் போடுவோம், அப்படியே கடந்து போயிடுவோம். ஆனால் இந்த கோலம் நின்று பார்க்க வைக்கிறாங்க, அதான் ஸ்பெஷலு. வாங்க நம்ம ஒவ்வொரு டீமா போய் பார்க்கலாம். அடாடாடா, அம்மா என்ன டீம் இது? சாய்னா, ஏமா பயங்கரமா பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன, நீங்க ஏதோ ஒரு ஏதோ ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பிளான் இது? அழகுமா அழகுமா, பொங்கல் திருநாள் வந்து அதான் இந்த சாதி மத பேதம் இல்லாமல் கொண்டாடப்படுகிற அந்த விழான்றத இவங்க அழகா இந்த இடத்துல வந்து இதை வந்து கோலமா வடிச்சுட்டு இருக்கிறாங்க, வடிவமைச்சிட்டு இருக்காங்க. எம் மதம் சம்மதம் அப்படின்றது அழகு, சூப்பர்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பார்ப்போம் பார்ப்போம், அடுத்ததான் பார்க்கலாம். ஏ இங்க பாருப்பா, இங்க பாருப்பா. ஹலோ கண்ணே, எந்த குரூப் நீங்க? சோனா குரூப். அழகா பண்ணிருக்கீங்க, என்ன வரைஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க? பொங்கல் பொங்கலினுடைய இது அப்படியே நீங்க விவரிச்சிருக்கீங்க, அழகா இருக்கு பாருங்க. பாடு பொங்க பானை, இது என்ன கண்ணே? ஓ வீடு, சாரி சாரி சாரி, ஐயோ இல்ல இல்ல எனக்கு டக்குன்னு தெரியல, வேற ஒண்ணும் இல்ல. கரும்பு அழகா இருக்குல்ல, பயங்கரம். அதாவது பெரிய கோலம் போட்டு பெருசா பண்றதை விட சிறிய கோலம் போட்டு பெரிய செய்தியை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க போட்டிருக்கவங்க. வாழ்த்துக்கள், வெரி குட் வெரி குட் வெரி குட். அடுத்தது இங்கே ஒரு குழு ரெடியாக இருக்கு. அம்மா என்னம்மா அது, ஒரு சூரியனையே கீழே கொண்டு வந்துருக்கிறீங்க, சூரிய பொங்கல். வாங்க இங்க வாங்க, கம்மியா கம்மியா கம்மியா. என்ன என்ன குழு உங்க குழு? சோமா குரூப். சோமா குழு, சம சோமா, பயங்கரமா பண்ணிருக்கிறாங்க. என்னங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் வந்தா அது வேற மாதிரி இருக்கு, அடுத்த இடம் வந்தால் வேற மாதிரி இருக்குது. என்ன ஒரு பெரிய போட்டியாக இருக்கும் போல் இருக்கு. நிச்சயமாக நடுவர்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குமா, நல்ல கலரிங் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இனியல் பொங்கல் நல் வாழ்த்துக்கள், அழகு சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், குட். வாங்க நம்ம அடுத்த கடைசியான ஒரு குழுவில் இது போட்டுட்ருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. ஹலோ அடாடாடாடாடா, என்னம்மா அது, செம்மா கலக்கலாக பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன குழு உங்கள் குழு? சீமா. சீமா குழு, பாருங்களேன் இந்த இதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா பார்க்கறதுக்கே ஒரு அருமையாக இருக்குது. பொங்கல் பானை, அதை அதை சுற்றி சூரியன், பயிர்கள், அதை விளைவிக்கிற விவசாயி, அந்த விவசாயத்துக்கு பயன்படுகிற காளை மாடு, அழகுமா. என்ன ஐடியா, எங்கே யோசித்தீங்க? நானே தான் சார், தைத்திருநாள் மூணு நாளும் வந்துட்டு ஒரே கான்செப்டில். வாவ் வெரி குட். ஓ அந்த மூன்று நாட்களுடைய இது சூரிய பொங்கல், இது வந்து உழவர் தினம், அது மாட்டுப்பொங்கல். ஏய் செம அழகு அழகு அழகு, நல்ல செமையாக ஐடியா பண்ணியிருக்கீங்க. ஒரு 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 கோலத்துக்குள்ளே இத்தனை செய்தியை கொண்டு வந்து வைக்க முடியுமா? சரிண்ணா, ஒவ்வொருத்தரும் வந்து இதில் மிக சிறப்பான முறையில் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சமூகம் சார்ந்த சிந்தனை, பொங்கல் அதுலேயே வந்து இது இன்றைக்கி தேவை என்ன அப்படின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன், சூரியனுக்கு வந்து நன்றி செலுத்துகிற ஒரு மாபெரும் விழா தான் இன்றைக்கி பொங்கல் திருநாள். அதனால் மனித குலத்திற்கு ஆதாரமாக இருக்க அந்த சூரியன், அந்த வெளிச்சம் இல்லைன்னா யாராலையும் உயிர் வாழ முடியாது. அந்த அந்த விதத்தில் அதை மையப்படுத்தியிருக்காங்க. இவங்க எல்லா விழாக்களையும் ஒன்றிணைச்சு செஞ்சுருக்கிறாங்க, அருமை. யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தான் தெரியல, ஒருத்தர் பார்ப்போம். ஒவ்வொரு போட்டிகளுடைய முடிவும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த நாலுமே சூப்பர், நாலுமே சூப்பர். முதல்ல வந்து நான் நாலு டீமுக்கும் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், ஏன்னா நல்லா போட்டிருக்காங்க. அது க்ரியேட்டிவிட்டி, கலர்ஸு, தீமு, நீட்னஸ் எல்லாமே பார்த்தோம். அதுலேயும் இருக்கிறதுல பெஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா இருந்துச்சு சிஸ்டர். இப்போ அனௌன்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு சீமா. இரண்டாவது பரிசு பெற்றிருக்கிறார்கள் சீமா அணியினர். ஓகே வெரி குட் வெரி குட், வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு சாய்னா. சாய்னா அணி
அருமை அருமை. மீண்டும் இந்த நான்கு அணிக்கும் நம்முடைய துணை முதல்வர் சார்பாக ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். கமான் சேரா சூப்பர். தங்களை அழகுபடுத்துகிற ஒரு பெரிய காரியமா இருக்கக்கூடிய இந்த கைகளில் மருதாணி ஓவியம் வரைதல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த நிகழ்வையும் தொடங்கி வைப்பதற்கு இப்பொழுது நம்மளுடைய கல்லூரியினுடைய இயற்பியல் துறை பேராசிரியர் முனைவர் திருமகள் அவர்களை அன்போடு நாம் வரவேற்போம். வாங்க பேராசிரியர் திருமகள் அம்மா. ஓகே, அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க தான் கையை காட்டுங்க நேரிகளே, அப்படியே கொஞ்சம் கையை பாருங்க. இன்சார்ஜ் மேடம் ஏற்கனவே ட்ரையல் பார்த்துருக்காங்க போல தெரியுது. சே, செமையாக இருக்குதுங்க. இது யார், எந்த டீம் போட்டுச்சு? எல்லா டீமையும் சோமா காமா போட்டுக்கிறாங்க போல் இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க பேராசிரியரை வச்சு, இல்லைங்களா மேடம்? ஓகே சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா? நீங்கள் கொடி அசைச்சு இந்த நிகழ்வை ஆரம்பிங்க. இப்பொழுது கொடி அசைத்து இந்த நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது ஒரு பெரிய கைத்தட்டலோடு. ஆரம்பிங்க. என்ன பண்றீங்க நீங்க? பயங்கரமா இருக்கு. என்ன என்ன ஐடியா பண்ணிருக்கீங்க? ஓ, அவங்க அவங்க டிஸ்டர்ப பண்ண கூடாது. அதனால நீங்க சே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன டிசைன், யார் சொன்னது? நீங்க சொன்னீங்களா? அவங்க, நான் சொன்னா அவங்க போடுறாங்க. இது வந்து ஒரு கல்ச்சுரல் பேஸ்டு. இதுல வந்து நேச்சர் பறவை இருக்கு, நெக்ஸ்ட் வந்து யானை, அப்புறம் கலசம், அந்த மாதிரிலாம் ஒரு இது வச்சு போடுறோம். அண்ணா, நீங்க காலேஜ் ஸ்டூடண்ட் தானே? எப்படி இது, எங்க கத்துக்கிட்டீங்க? நானே தான் கத்துக்கிட்டேன். நானே தான் தூங்கினா தூங்கி எந்திரச்சனே கத்துட்டியா நீ? எனக்கு பானையே போட்டாங்கப்பா. இந்த பானை பொங்குச்சோ தெரியல, இங்க பொங்கிருக்குது, சீக்கிரமா பொங்கிருச்சு. ஏமா, இது யார் டிசைன்? ஏன் டிசைன் தான். இப்ப யார் இல்லைன்னா காப்பிரைட்ல புடிங்கிட்டு போற மாதிரி சொல்ற நீ. சூப்பரா இருக்குதுமா, நல்லா பண்ணிருக்கீங்க. இதை பத்தி ஏதாவது சொல்ற நினைக்கிறீங்களா? நோ கமெண்ட்ஸ். அதை நாங்க தான் சொல்லணும், நிச்சயம் நீங்க தான் சொல்லணும்னு சொல்றீங்களா? எப்படி இருக்கு, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இதை நல்லா இருக்கு. இது மாதிரி அடிக்கடி போட்டுக்கீங்களா? ஏற்கனவே போட்ட மாதிரி இருக்கு. அது என்னது? ஏ பிறந்த நாளுக்கு போட்டது. சோ உங்களுக்கு இது வேலையாவே போச்சு உங்களுக்கு. வெரி குட், வெரி குட். சோ இப்ப நம்ம அடுத்ததா பாப்போம். அழகுமா, ஆஹா, அடடடடா, மேல பானையில இருந்து ஆரம்பிச்சிருக்குது கீழே செங்கரும்பு வரைக்கும். இது யார், இது யாரோட டிசைன்? இது அவங்களோட டிசைன் தான் சார். டிசைனா? கண்ணா, இது இது எத்தனை வருஷமா நீங்க செய்றீங்க? சும்மா போர் அடிக்கிறப்பற போறதுதான், அவ்வளவுதான். இது ஆக்சுவலா வந்து வெளியில போய் செஞ்சா இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் தெரியுமா? 200 கிடைக்கும் ஒரு ஹேண்டுக்கு. எந்த ஊர் மணிங்க? 1 ஹேண்டுக்கு 1000 ரூபீஸ் சார். ஒரு ஹேண்டுக்கு 1000 ரூபீஸ். சோ பண்ணீங்க என்னன்னா, இப்பவே நீங்க வந்து சுயமா பொருளீட்டுவதற்கு தயாரா இருக்கீங்க, உங்களுக்கு சொந்த கால் நிக்கிறதுக்கு. இத கூட தெரியாம 200 ரூபான்றீங்க. எப்பா யாருக்கா வேணும்னா 200 ரூபாய்க்கு வந்து பாப்பாட்ட போட்டு போட்டு போடுங்க. பட் நல்லா இருக்குதுங்க, நான் சூப்பரா செஞ்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். வெரி குட். வாவ், ஏ சாமி, நல்ல வேலை இந்த பாப்பா கை சின்ன கையா இருக்குது, இல்லைன்னா இந்நேரம் என்ன நடந்திருக்கும். ஆனா சமமா அது என்ன, இது எம்மா எவ்வளவு மைனியூட்டா இருக்கு இந்த ஒர்க்கு. இது யார் டிசைனு? ஒண்ணுதான் என்னோட. எங்க ரூம் போட்டு யோசிச்சு செஞ்சியா? இல்ல சும்மா கூப்பிட்டாங்க வந்துட்டு. ஐயோ, ஆள் இல்லைன்னு கூப்பிட்டதுக்கு வந்து. ஏய் செமையா இருக்குதுமா, அழகா இருக்கு, நல்ல கான்செப்ட், அழகா இருக்கு பானை, இதெல்லாம் அழகா. ஒரு ஒரு எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
இந்த மாதிரி கொஞ்சம் அடுத்த மாசம் மாசம் வந்து பார்த்து செஞ்சு போட்டுங்க. சரி, இது என்ன பெண்களுக்கு மட்டும்தானா, எங்களுக்கெல்லாம் ஏதாவது வாய்ப்பு இல்லையா? கை கொடுத்தீங்களா போட்டுடும். ஹலோ, ஹாய். அப்புறம் ஓ கை க்ளோ. சூப்பர், வாழ்த்துக்கள், நல்லா இருக்கு. பாருங்க மக்களே, அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் இவங்களுக்கு நேரம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். முடிகிற நேரத்தில் இவங்க யார் வெற்றியாளர்ன்றதை நம்ம பார்த்துடலாம். வந்து எல்லாருக்கும் பார்த்து பார்த்து நீங்க தான் மார்க் போட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிரியேட் உங்க புள்ளைங்க விட்டு கொடுப்பீங்களா நீங்க? கிரியேட்டிவா இருந்துச்சு, இன்னோவேட்டிவா இருந்துச்சு, தீம் பேஸ்ட். எல்லாருமே ஒரு நேச்சர் பேஸ்டுன்னு சொல்லி நல்லா தீம் வச்சிருந்தாங்க. உங்களை ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணது என்ன? நீட்னஸ், காம்ப்ளிகேட்டட் டிசைனை வந்து நீட்டா கிளியரா அழகா காட்டியிருக்காங்க. சூப்பர், உண்மை உண்மை உண்மை. நானும் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, என்னன்னா ஹைலி ப்ரொஃபஷனல் சொல்லுவாங்க, ஒரு பெரிய தேர்ந்த ஒரு கலைஞர். அந்த கலைஞர் செய்யக்கூடிய அந்த செயல்பாடு உண்மையிலேயே. இன்னொன்று நினைந்துறீங்களா, இதெல்லாம் வந்து இன்னைக்கு வெளியில் போய் செஞ்சோம்னா 1000-2000 கணக்கில் சம்பாதிக்கலாம். இதெல்லாம் 200-300 ரூபான்னு பாவம், குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. இது தப்பு கிடையாது, இது வந்து ஓய்வு நேரங்கள்ல இதெல்லாம் செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாக்கெட் மணி, அவங்களுக்கு சுயமாக அவர்கள் வருமானம் மீட்டுக்கொள்வதற்கும் அது வழியாக அவங்க வந்து அடுத்த படிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஏமா கண்டிப்பாக பெரிய வச்சிருக்கீங்க. இன்னொன்று என்னன்னா, இதை உங்களுடைய சகோதரிகளுக்கு, உங்களுடைய தோழிகளுக்கு சொல்லி கொடுங்க, அதுதான் நல்லது. நீங்கள் எப்படியோ அது மாதிரி அவங்களும் சொல்லி கொடுங்க. சரி சிஸ்டர், நம்ம வந்து ப்ரைஸ் வின்னர்ஸை அனௌன்ஸ் பண்ணிடலாமா? எஸ் எஸ், சொல்லுங்க பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு அம்ரின் பானு, ஃபர்ஸ்ட் பிகாம், லலிதாம்பிகை, சோனா ஹவுஸ். முதல் பரிசு பெற்றிருக்கிற சோனா ஹவுஸுக்கு ஒரு பெரிய கைத்தட்டுவோம். ஏமா ஹாப்பி பொங்கல் போட்டு ப்ரைஸ் வாங்கிட்டியா? இல்லை இல்லை, உண்மையிலுமே நல்லா இருக்கு, உண்மையிலுமே நல்லா இருக்கு. ஹைலி காம்ப்ளிகேட்டட் தான் உண்மையிலுமே. ஓகே சூப்பர், ரெண்டாவது பரிசுக்கு போங்க. சக்ஷிகா பிகாம் அண்ட் பிரதீக்ஷா, சீமா ஹவுஸ். சீமா ஹவுஸ், ஆ வெரி குட். கையை கட்டுமா? அடாடாடாடாடாடா, ஐ டைம். சூப்பர், சீமா ஹவுஸ் இவங்க இரண்டாவது பரிசு வாங்கியிருக்கிறாங்க. உண்மையிலுமே இதுவும் பயங்கர காம்ப்ளிகேட்டட் தான். வாழ்த்துக்கள், சூப்பர்மா, சூப்பராக பண்ணியிருக்க. ஸோ லாஸ்ட், others they get equal points. Okay, okay, very good. ஒவ்வொரு அணிக்கும் எந்திரிங்க பார்க்கலாம், எந்திரிங்க. எல்லாரும் இந்த அணிக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துடலாம். அழகாக பண்ணியிருக்காங்க நம்மளுடைய அன்பான மாணவிகள். உண்மையிலேயே அழகாக, அதே சமயத்தில் இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்துலையும் சொல்கிற மாதிரி அர்த்தம் உள்ளது, அர்த்தம் உள்ளதுன்னு சொல்கிறோம். இதுலேயும் பாருங்கள், அவங்களுடைய செய் நேர்த்தியோட இந்த செய்தியை, இந்த பொங்கல் செய்தியை வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்கள் அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த போட்டியினுடைய முடிவுக்கு போகலாமா? நமது மாதா தொலைக்காட்சி, சேலம் மூவேந்தர் அர்ப்பணி நிலையம், சேலம் ஜெயராணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாபெரும் மகிழ்வோடு வழங்கும் பொங்கட்டும் புது வாழ்வு நிகழ்ச்சியினுடைய ரொம்ப முக்கியமா சுவாரஸ்யமா இன்னொரு நிகழ்ச்சிக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த விளையாட்டு அநேகமா எனக்கு தெரிஞ்சு வேற எந்த நிகழ்ச்சியிலையும் காட்டியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்கல் சேர் இருக்கும், இல்லையா இசை வழியில ஒரு சைக்கிள் சுற்று இருக்கும். ஆனா இப்ப நாங்கள் அது இரண்டையுமே ஒன்றாக மாற்றி இந்த ஆட்டத்தை நாங்கள் புதுசா வடிவமைச்சிருக்கிறோம். ஸோ நாம இந்த விளையாட்டை பார்க்க போறோம். இந்த விளையாட்டில் வழக்கம் போல இந்த 4 அணியிலிருந்து அதனுடைய பிரதிநிதிகள் வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த போடப்படுகிற அந்த பாடல் ஒலிக்கு ஏற்ப இவர்கள் வந்து வண்டி ஓட்டுவாங்க. எப்போ பாட்டு நிற்கிதோ அப்போ அவங்க அங்கே இருக்கிற அந்த நாற்காலியின் மேலே ஒரு கால் வைக்கணும், இன்னொரு காலை சைக்கிளே தான் வச்சுருக்கணும், எக்காரந்து கொண்டு கீழே வச்சிடக்கூடாது. அப்படி கீழே வச்சாங்கன்னா அவங்க அவுட்டு. அதே போல் நாற்காலிலையும் அவர்கள் கால் வைக்காமல் போனாலும் அவங்க இந்த ஆட்டத்திலிருந்து விலக்கப்படுவாங்க. ஸோ எம்மா ரெடிங்களாமா? எம்மா சைக்கிள் வீராங்கனைகளே தயாராக இருக்கீங்களா? ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் நம்ம டீமுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. ஓகே வி ஸ்டார்ட் மியூசிக். கவனமா ஓட்டுங்க. என்னமா இது?
அந்தாடி டாடா பை பை, கிளம்பி வீட்டுக்கு. யார் யாரு? ஆ ஓகே, சைக்கிள் எடுத்துங்க. ஏம்மா இனிமேட்டு அங்கே வேலை இல்லைம்மா, முடிஞ்சு போச்சு. ஹலோ ஏக்கா, ஏ முடிஞ்சு போச்சு, கிளம்புங்க, சைக்கிள் எடுத்து கிளம்புங்க. இந்த வேட்டி கட்டுற நீ, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, சைக்கிள் எடுத்து போயிடு, பாப்பாட்ட கொடுத்துரு, போடுங்க. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன், காலை கீழே வைக்க கூடாது கண்ணு. முடிஞ்சு போச்சு, டாடா பை பை, கிளம்பி போயிட்டு வாங்க. முடிஞ்சு போச்சு கதை. ஓகே ஓகே ஓகே, அவ்வளோதான், முடிச்சவங்க கிளம்பிடுங்க. ஓகே ரெடி சாங். ஓகே அடுத்த சாங் போடுங்க, எடுங்க சேர் எடுங்க. வட்டத்துக்குள்ள ஓட்டுமா? ஏ புறா 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 புறா, டாடா பை பை, போயிட்டு வா. ஓகே சாங் சாங். இந்த சேர் உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், முடிஞ்சு போச்சு. இரண்டு பேருமே யாரா ஒருத்தர் விட்டு கொடுத்துருக்கலாம், சரி நீயா வந்திருக்கலான்னு அந்த மனசு தான் வரமாட்டேங்குதுல்ல. ஓகே இனியா இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ டைல நின்றுருக்காங்க, ரெண்டு பேருமே இன்னொரு ஒரு வாய்ப்பு நம்ம தரப்போகிறோம். கமான் சீக்கிரம் போங்க பார்க்கலாம், போடுங்க சீக்கிரம், ஒரு இறுதி வாய்ப்பு விரைவாக. சார் போலாம் போலாம் ஓட்டுங்க. வட்டத்துக்கு வெளியே வட்டத்துக்கு வெளியே வட்டத்துக்கு வெளியே வாங்கம்மா வாங்கம்மா. என்னம்மா சைக்கிள் அகல மாட்டேங்குது, செய்யலாம். ஐயோ ஆண்டவரு, சம சம கண்ணு, கரெக்டா கால் இப்படி உள்ள விட்ட பாரு நீ, வெரி குட். வாழ்த்துக்கள். என்ன அணி நீங்க? குரூப் 2 சோமா. குரூப் 2 சோமா அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த சைக்கிள் போட்டியினுடைய இறுதி சுற்றுல இந்த இரண்டு பேருமே வெற்றி பெற்றிருக்கிறாங்க, முதல் பரிசு இரண்டாம் பரிசு. இதுல என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, இந்த இரண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரே அணியை சேர்ந்தவங்க. என்னமா அந்த அணி? சோமா டீம். இந்த நிகழ்ச்சியினுடைய மிக மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். பொங்கல் விழால நிறைய போட்டிகள் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், பாரம்பரியமான அந்த விளையாட்டுகள் இருக்கும். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விளையாட்டு அப்படின்னா அது நிச்சயமா இந்த கயிறு இழுத்தல். இந்த கயிறு இழுத்தல் போட்டி இல்லாம நாம் பொங்கல் விழாவை நிறைவு செய்ய முடியாது. அது இல்லாமல் என்னடா உங்களுக்கு வந்து பொங்கல் விழா அப்படின்னு நீங்கள் கூட கேட்கலாம். நம்ம ஜெயராணி கலைக்கல்லூரியில் நம்ம தங்கைகள்லாம் இப்போ வந்து பயங்கர அப்படி பரபரப்பாக நிற்கிறாங்க, சீக்கிரம் கயிறு என் கையில் கூட பிச்சுட்டு ஓடுறோம் அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க. நீயா நானா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய
ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு போட்டி மனப்பான்மையில் நின்றுட்டுருக்குறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம கிட்ட இப்போ ரெண்டு டீம் ஃபஸ்ட் வந்திருக்கிறாங்க. ஒன்று வந்து சீமா அணி, இன்னொன்று சோனா அணி. இந்த இரண்டு அணிகள் சீமாவும் சோனாவும் இப்பொழுது நம்ம கிட்ட வந்திருக்கிறாங்க. பார்க்கலாம் இவங்க இந்த கூட்டத்தில் யார் ஜெயிக்க போகிறாங்க, அடுத்த நிலைக்கு அவங்க வந்து போட்டியில் விளையாட இருக்கிறாங்கன்றத பார்க்கலாமா? ஓகே ஏமா, நல்லா கவனிச்சிங்க. த்ரீ கவுண்ட்ஸ், மூணு எண்ணுவேன். முதல் ஒன்று அப்படின்னா என்ன ஆயிடணும், ரெடி ஆயிடணும் சரிங்களா. இரண்டாவதுக்கு கயிறை தூக்கணும், அவ்வளோதான், பிடிச்சு தூக்கணும், இழுக்கக்கூடாது. அப்படி இழுத்திங்கன்னா இந்த டீம் என்ன ஆகிடும், ஆமாம், டிஸ்குவாலிஃபைட் ஆகிடும். அதனால் அது கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்பர் த்ரீன்னு சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்யலாம், இழுக்கலாம். ஓகே, உன் இழுவ ஏன் இழுவ கிடையாது, உலகளாவிய இழுவியா இருக்கும் அது, சரியா? போலாமா? ஒன்று, ஓ கையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், கயிறை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஓகே, ரெண்டு, இழுக்கூடாது. ஓகே, நீ கொஞ்சம் விடுங்கம்மா. ஏமா தாயே கொஞ்சம் விடுமா, ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் இன்னும் விடு. த்ரீ, நேர்களே, இப்ப அடுத்த இரண்டு அணிகள் வந்திருக்கிறாங்க, சாய்னா சோமா. அதுல ரெண்டு பேர்த்துல யார் ஜெயிச்சிருக்காங்க நல்லா தெரியும். இப்ப அவங்களோட சேர்ந்து இறுதி போட்டியில யாரு இதுல டக் ஆஃப் வார்ல இந்த கயிறுல வந்து போக போறாங்கன்றதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னம்மா தயாரா இருக்கீங்களா, தயாரா இருக்கீங்களா? அவங்களை சொன்ன அதே விதிமுறைகள் தான் உங்களுக்கும், உங்களுக்கு தனியாலாம் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, அன்பான நேர்களே, இப்போ நம்ம வந்து இந்த கயிறுல ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, எண்ணிக்கை என்னம்மா, மண்ணெல்லாம் எடுத்துங்கம்மா, எடுத்துமா. ஏம்மா நீங்கள் தான் மண் எடுக்கிறீங்களா? தாய் மண்ணே வணக்கம் அப்படின்னு போட்டு வச்சிங்க, போட்டிங்களா? எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டீங்களா? ஓகே, கடவுள் அருள் புரிவாராக. இப்போ உங்களை விட எனக்கு தான் ரொம்ப ஆர்வம் அதிகமாகி போச்சு. இப்போ இந்த டீமில் யார் அடுத்த ஃபைனலுக்கு போகிறாங்கன்னு தெரியல. சரி, நம்ம எண்ணிக்கையை தொடங்கிடலாம். ஒன், ரெடி. சோனா அணியும் இறுதி போட்டியில் சந்திக்க போகிறாங்க. பரபரப்பான இந்த இறுதி ஆட்டம். இப்போ பரபரப்புக்கு கொஞ்சமும் குறைவில்லாத இந்த கயிறுழுத்தல் போட்டியினுடைய இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இப்போ இவங்களை விட எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா இரண்டு அணிகளுமே, சோனாவும் சோமா அணியும் இரண்டுமே பலம் வாய்ந்தது. உங்களுக்கு ஆளுங்களை பார்த்தாலே தெரியும் அந்த டீம் எப்படிப்பட்ட டீம்னு. என்னென்ன ஒரு சக்கர வியூகம்லாம் போட்டு தூக்கிறபடியே இழுக்கிறான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பார்ப்போம். ஆனால் ரொம்ப ரொம்ப கடுமையான போட்டியாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன் உங்களை மாதிரியே. ஒன்று, இரண்டு, த்ரீ. என்னப்பா நகர மாட்டேன்து, பெரிய பலத்த இழுவைக்கு பிறகு நம்ம சோனா அணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் சோனா அணிக்கு, அழகு, வெரி குட். ஆனால் டஃப் கொடுத்தீங்க, அதில் மாற்றமே கிடையாது. வாழ்த்துக்கள் இரு அணிகளுக்குமே வாழ்த்துக்கள். நேயர்களே, ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த கயிறுழுத்தல் போட்டி நிறைவு பெறுது. நம்ம தொடர்ந்து அடுத்த போட்டிக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் அத்தனை பேத்துக்குமே ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்ல இவங்க எல்லாம் வராங்க.
ஆழமிக்க ஒரு செய்தியை ஒரு வழக்காடு மன்றமாக உருவாக்கி நம்ம முன்பாக கொடுக்க இருக்கிறாங்க. நம்ம அன்போடு அவர்களை வரவேற்றலாம். இதோ பட்டிமன்றம் சாய்னா அணியினர். அவையோர் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் காலை வணக்கம். ஜெயராணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக தை திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். எங்கள் கல்லூரியின் சார்பாக வழங்கும் பட்டிமன்றம் இது. மங்கை ராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. எப்படி இந்த பூமி சூரியன் இன்றி சுழலாதோ அதுபோல பெண்கள் இன்றி இந்த பூமி சுழலாதுங்க. குடும்பத்தை புத்திசாலித்தனமா வழி நடத்துறது அன்றைய பெண்களா இன்றைய பெண்களா என்பதை பத்தி தான் நாம இன்னைக்கு விவாதிக்க போறோம். அன்றைய பெண்கள் தான் அப்படின்னு பேசுறதுக்காக மூவர் வந்திருக்காங்க. வெண்ணிலா, ஆர்த்தி, அஸ்வதி. இல்லைங்க, இன்றைய பெண்கள் தான் அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருக்காங்க லாவண்யா, ஷர்மிளா பானு, மைத்திலி. அன்றைய பெண்கள் தாங்க அப்படின்னு தொடங்குவதற்காக வராங்க வெண்ணிலா. நடுவர் அவர்களே, அன்றைய காலத்து பெண்கள் தான் குடும்பத்தை புத்திசாலித்தனமாக வழிநடத்தினார்கள் என்பதை கூற வந்துள்ளேன். ஏன்னா மனிதர்கள் அந்த காலத்துல நாடோடிகளாக அலைஞ்சு திரிஞ்சப்போ கூட உணவு தானியங்களை சேகரித்து வச்சது அந்த காலத்து பெண்கள் தாங்க. அதை விட எங்க கேக்குறீங்க, விவசாயம் செய்யும் போது கூட ஆணுக்கு நிகரா வயல்ல இறங்கி உழுது உழுந்தாங்க, ஏறு வெட்டினாங்க, அதெல்லாம் எங்க ஆடு மாடுகளை கூட பராமரிச்சாங்க. இதெல்லாம் அந்த காலத்து பெண்கள் செஞ்சாங்க. ஆனா இந்த காலத்துல இருக்க பெண்கள் கிட்ட கேட்டீங்கன்னா வீட்டு வேலையை செய்யறதே பெரிய விஷயமா இருக்கு, ஏன் சமையல் செய்யறதே எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மட்டும் இல்லங்க, விருந்தோம்பல்லையும் அந்த காலத்து பெண்கள் சிறந்தவங்க தான். விருந்தோம்பல்னா என்னன்னு நினைக்கிறீங்க நடுவர் அவர்களே, சொல்லுங்க பாப்பா. வீட்டுல யாராவது வந்தா உபசரிக்கிறது தானே விருந்தோம்பல். எல்லாரும் நினைக்கிறது இந்த ஒரு விஷயம்தான். ஆனா விருந்தோம்பல் அப்படின்றதுக்கான அர்த்தம், அந்த பொருள் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, விருந்தோம்பல் அப்படின்றதுக்கான பொருளே புதிது அப்படிம்பாங்க. புதிது அப்படின்னா யாரு யாரு என்னன்னே தெரியாது, புதுசா வந்தவங்களுக்கு விருந்து கொடுத்து உபசரிச்சவங்க அந்த காலத்து பெண்கள். இதான் விருந்தோம்பல் சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க கிட்ட கேட்டா உறவினர் வருவாங்க, அவங்களுக்கு என்னென்ன வகையெல்லாம் செய்யலாம் அப்படின்றத, அதுவும் வீட்டுல கூட வச்சு செய்யறதுல வெளியாட்களை கூப்பிட்டு வச்சு செய்யறாங்க. இதுதான் இந்த காலத்து விருந்தோம்பல். ஏங்க அந்த வயசு அந்த காலத்தெல்லாம் 120 வயசு வரையும் வாழ்ந்தாங்க. ஆனா இந்த காலத்துல கேட்டு பாருங்க, பிறந்த குழந்தைக்கு கூட பிபி இருக்குன்றாங்க, சுகர் இருக்குன்றாங்க. அதை விட ஏங்க இந்த காலத்துல 50 வயசு வரையும் வாழ்றதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அந்த காலத்தெல்லாம் எடுத்துக்கக்கூடிய உணவு வகை அப்படின்னா சத்தான ரொம்ப வலிமை வாய்ந்த உணவு, கேழ்வரகு, கஞ்சி, கூழ், இந்த மாதிரி நிறைய, அதுவும் எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காத அந்த மாதிரி உணவுப் பொருட்களாக செஞ்சாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க பீட்ஸா, பர்கர், அது இதுன்னு என்னன்னே தெரியாதுங்க அது. ஆனால் அதெல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க. அதை தான் இந்த காலத்து விருந்து முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இந்த காலத்தில் வீட்டு வாசலில் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கோலம் போட்டிருப்பாங்க, அது அச்சு மாவில். ஆனால் அந்த காலத்தெல்லாம் இருக்குமே, அது ஒரு அற்புத காலங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கோலம் போட்டிருப்பாங்க, அது அச்சில இல்லை அரிசி மாவில். ஏன்னா தன்னை சுற்றி உள்ள உயிரினங்கள் அனைத்தும் வந்து அந்த அளவுக்கு உணவு கொடுத்து விருந்தளிச்சவங்க, அன்னை கொடுத்து கொடுத்த வள்ளலா இருந்தாங்க அந்த காலத்து பெண்கள். எனவே இது தவிர வேற எடுத்துக்காட்டு வந்து சொல்ல முடியாது. எனவே நல்லதொரு தீர்ப்பை எதிர்பார்த்து விடைபெறுகிறேன். நன்றி. ஆஹா, அன்றைய கால பெண்கள் என்ன போடு போட்டாங்க, இன்றைய கால பெண்கள் என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. வாங்கம்மா லாவண்யா. அனைவருக்கும் வணக்கம். ஆணி வேறாக வீட்டிற்கும் நடுவர் அவர்களே, அக்காலத்து பெண்கள் வயலை கவனிச்சுட்டோம், நாத்து நட்டோம், வீட்டை பாத்துக்கிட்டோம்னு சொல்றாங்களே, ஏன் நாங்கெல்லாம் வீட்டை பாத்துக்கிட்டது இல்லையா? பாத்துக்கிறீங்கதாமா? நாங்க வீட்டை மட்டும் பாத்துக்காம வெளியே போய் ஆண்களுக்கு சமமாகவும் வேலை பாக்குறோம் நடுவர் அவர்களே. அக்காலத்து பெண்கள் விருந்தோம்பல் செஞ்சோன்னு சொல்றாங்க, புதுசா வந்தவங்களை கவனிச்சுக்கிட்டோம்னு சொல்றாங்க, ஏன் நாங்கெல்லாம் விருந்தோம்பல் செய்யலையா நடுவர் அவர்களே? நாங்க வந்து வீட்டுல சமைக்கிறேனாலும் வெளியே போய் வாங்கி வந்தாவது அவர்களை கவனிச்சுக்கிறோம் நடுவர் அவர்களே. அக்காலத்து பெண்கள் ஆட்டுக்கல்லையும் அம்மிக்கல்லையும் மறைத்து அரைத்து நாட்களை வீணாக்கினார்கள். ஆனால் நாங்கள் அப்படியா மிக்ஸி, கிரைண்டர் போன்றவற்றை பயன்படுத்தி எவ்வளவு நேரம் மிச்சம் செய்கிறோம் தெரியுமா? முன்னொரு காலத்துல சொல்லிட்டு தெரிஞ்சாங்க அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதுக்குங்கிறாங்க. நாங்க கேக்குறோம் படிக்கும் பெண்களுக்கு எதுக்கு எங்க சேர அடுப்புன்னு கேக்குறோம். போடுவா. அக்கால பெண்களுக்கு புள்ளி கோலங்கள் மட்டுமே போட தெரிந்தது. ஆனால் இக்காலத்திலோ நாங்கள் ரங்கோலி என்ற பெயரில் பல ரகரகமான கோலங்களை போட்டு வருகிறோம்.
பாட்டு இருக்கீங்க? நடுவரவர்களே, அக்காலத்தில் சில சாதனையாளர்களை தான் உருவாக்க முடிந்தது. இக்காலத்திலும் நாங்கள் பல ஜாம்பவான்களை உருவாக்கியுள்ளோம் என்று கூறி அக்காலத்து பெண்களை விட இக்காலத்து பெண்களை புத்திசாலிகள் என்று கூறி விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆஹா, இன்றைய கால பெண்களே சரவழியா வெடிச்சிங்க. இதை எதிர்த்து பேச வராங்க அன்றைய கால பெண்கள் தானே ஆர்த்தி. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் தை திருநாள் மற்றும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, இந்த காலத்து பெண்கள் தான் சிறந்தவர்கள் என்று எதிரணியில் உள்ள சகோதரி சிறப்பா பேசினாங்க. அப்போ அந்த காலத்து பெண்கள் எல்லாம் சிறந்தவர்கள் இல்லையா? சிறந்தவர்கள் தாமா? கோலம் போடுவது என்ன சாதாரணமான விஷயமா? ஒரு குடும்பத்தின் அழகும் ஒரு குடும்பத்தின் வளர்ச்சியும் அந்த கோலத்திலிருந்து தானே தொடங்குது. இங்கே இருக்க 2K kid எத்தனை பேருக்கு கோலம் போட தெரியும்? ஏமா, இன்றைய கால பெண்களே உங்களை தான் கேட்குறாங்க. இந்த காலத்தில் பெண்கள் கோலமாக போடுறாங்க, ஸ்டிக்கரை தான் வாங்கி ஒட்டிகிட்டு இருக்காங்க. அவ்வளவையே, மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு வரைஞ்சா மாட்டுக்கே மாடுன்னு தெரியறதில்லையே. மாடுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா என்னம்மா? அந்த காலத்தில் பொங்கல் வந்தால் பெண்கள் காலையில் 4 மணிக்கே எழுந்திரிச்சு வாசல் பெருக்கி சாணம் தெளித்து கோலம் போடுவாங்க. ஆனால் இந்த காலத்து பெண்கள் சாணிக்கு பதிலாக வெறும் பவுடரை தான் வாங்கி தெளிச்சிட்டு இருக்காங்க. அந்த காலத்து பெண்கள் ஜடப்பின்னி பூ வச்சு மங்களகரமாக இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்து பெண்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா அழகு சாதன பொருட்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படிலாம் நான் சொன்னால் சிரிச்சிருவாங்கம்மா. மஞ்சள் இல்லாத நன்மையாக நடுவரவர்களே இந்த காலத்தில் இருக்க அழகு சாதன பொருட்களில் இருக்க போகுது. அந்த காலத்துல பெண்களோட ஆடைகளும் ஒப்பனைகளையும் பார்த்தா கை கூப்பி வணங்கும்படியா இருந்தது. ஆனா இந்த காலத்து பெண்களோட ஆடைகளும் ஒப்பனைகளையும் பார்க்கும் போது முகம் சுளிக்க வைக்குது. இந்த காலத்து பெண்கள் எல்லாம் லேப்டாப் தான் தட்டுறாங்க, ஆனா அந்த காலத்து பெண்கள் சாணியவே தட்டினாங்க. அந்த காலத்துல பெண்கள் குடும்பத்தை புத்திசாலித்தனமா நடத்திட்டு வந்தாங்க. ஆனா இந்த காலத்து பெண்கள் சுதந்திரமே கிடைச்சாலும் குடும்பத்தை புத்திசாலித்தனமா நடத்துறது இல்லை. குடும்பத்தையே கையாள தெரியாது இவங்களெல்லாம் எப்படி ஸ்மார்ட் பெண்கள்னு சொல்கிறது? அந்த காலத்து பெண்கள் இருட்டிலே இருந்தாலும் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறதுல பெரும் வெளிச்சமாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த காலத்து பெண்கள்கிட்ட குடும்பத்தை நிர்வகிக்கும் தன்மை இல்லை என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்றைய கால பெண்கள் தானே ரொம்ப நல்லா பேசினாங்க. ஆனாலும் அன்றைய கால பெண்கள் நிறைய கேள்வி எழுப்பிட்டு போயிருக்காங்க. இந்த கால பெண்கள் எப்படி பதில் சொல்ல போகிறாங்க தெரியல. வாங்கம்மா ஷர்மிளா பானு. இங்கு கூடியுள்ள அவையோருக்கும் நடுவர் அவர்களுக்கும் வணக்கத்தையும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் கூறி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். நடுவர் அவர்களே, அஞ்சை கால பெண்கள் தான் புத்திசாலிங்கன்னு பேசினாங்க ஆர்த்தி. நான் சொல்கிறேன், இஞ்சை கால பெண்கள் தான் புத்திசாலிங்க. குடும்பத்தையே ஒழுங்காக வழிநடத்த தெரியாத இவங்கள்லாம் ஸ்மார்ட் பெண்களான்னு வேற கேள்வி கேட்குறாங்க. ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது, சிட்டி ஸ்மார்ட் சிட்டியாக இருக்குது. அப்போ பெண்கள் ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடாதா நடுவர் அவர்களே? இருக்கலாமா? அஞ்சை கால பெண்கள்லாம் நான் சாம்பார் செய்கிறேன்னு சொல்லிட்டு சாம்பார் செஞ்சாங்க. ஆனால் இஞ்சை கால பெண்கள் எதையோ ஒன்று செஞ்சுட்டு அதுக்கு புதுசாக பேர் வைக்கிறாங்க. அப்போ அவங்க தானே புத்திசாலிங்க? ஆனால் இதுக்கு ஒரு தனித்திறமை வேணுமா நிஜமா? இஞ்சை கால பெண்கள்லாம் ஸ்டிக்கர் கோலம் தான் போடுறாங்களா? ஏன் கோலம் போடுறத தவிர எங்களுக்கு வேறு எந்த வேலையும் இல்லையா நடுவர் அவர்களே? வீட்லேயும் வேலை செய்கிறோம், ஆஃபீஸ்க்கும் போகிறோம், அப்போ ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுற நாங்கள் தானே ஸ்மார்ட். இந்த கால பெண்கள்லாம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அழகு சாதன பொருட்கள் பயன்படுத்துகிறாங்களாம். ஏன் ஆர்த்தி, நீங்கள் மேக்கப்பே பண்ணவே இல்லையா? ஆர்த்தி பேசுறது எப்படி இருக்குன்னா, ஐலைனர் போட்டு சட்னி அரைக்க முடியுமா இல்லை மஸ்காரா போட்டு மாவு அரைக்க முடியுமான்னு பேசுகிறாங்க ஆர்த்தி. இப்போ இருக்கிற 2K kids எத்தனை பேருக்கு கோலம் போட தெரியும்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், இங்கே இருக்கிற எத்தனை 80s இன்ஸ்டால ஸ்டோரியும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸும் போட தெரியும் நடுவர் அவர்களே? அஞ்சை கால பெண்கள்லாம் அகல் விளக்கு மாதிரி அதிலே எரிஞ்சு கருகி போயிட்டாங்க. ஆனால் இஞ்சை கால பெண்கள்லாம் எல்இடி பல்ப்பு மாதிரி அதிலே பிரகாசமாக ஒளி வீசுற நாங்கள் தானே புத்திசாலிங்க? ஆமாம். ஆர்த்தி பேசுறது எப்படி இருக்குன்னா, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அந்த கான்செப்டில் போகிறாங்க. ஆனால் இஞ்சை கால பெண்கள் எப்படின்னா, பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாறைநில் பெண்கள் நடத்த வந்தோம். அதுவும் நாங்கள் தான். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச்சேர்க்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். இதுவும் நாங்கள் தான் நடுவர் அவர்களே. பெண்களோட சுதந்திரத்துக்காக எத்தனையோ தலைவர்கள் பாடுபட்டாங்க. என்ன கேட்டால் 3 தெய்வங்கள் தான் சொல்லுவேன், மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின். எங்கம்மா போனாங்க பெருமாள், இயேசு,
அல்லாலா அவங்கெல்லாம் இருக்காங்க நடுவர்களே. இருந்தாலும் மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின்னால தானே ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போக முடியுது. அது சரி. இன்றைய கால பெண்கள்லாம் மாடர்ன் ட்ரெஸ் போடுறாங்களாம். ஏன் நடுவர்களே, அன்றைய கால பெண்கள் மாதிரி நாங்கள் அம்மிலையும் உரலையுமா வேலை செஞ்சோம், ஐடிலையும் ஆஃபீஸ்லையும் தானே வேலை செய்கிறோம். அப்போ இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போகிறதுல என்ன தப்பு நடுவர் அவர்களே? ஆகவே குடும்பத்தை வழிநடத்துவதில் புத்திசாலிகள் இன்றைய கால பெண்கள் தான் தீர்ப்பு வழங்குமாறு நடுவரை கேட்டுக்கொண்டு உலகெங்கிலும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப தன்னம்பிக்கையோட பேசினாங்க இன்றைய கால பெண்கள். இந்த தன்னம்பிக்கை அன்றைய கால பெண்கள் கிட்ட இருக்கானா கேள்விக்குறிதான். அன்றைய கால பெண்கள்னு பேச வராங்க அஸ்வதி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கமும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எதிரணியில் இருக்கக்கூடிய சகோதரி சொன்னாங்க, இன்றைய கால பெண்கள் எல்லாரும் எல்இடி பல்ப் மாறி, அன்றைய கால பெண்கள் எல்லாருமே அகல் விளக்கு மாறி அப்படின்னு சொன்னாங்க. எப்படி நடுவர் அவர்களே அவங்க அப்படி சொல்லலாம்? என்னதான் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்தாலும், கலர் கலராக பல்புகள் ஒளி வீசி பிரகாசித்தாலும், ஒரு குடும்பத்தினுடைய மங்களகரமான வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது நம்ம அகல் விளக்கு தானே நடுவர் அவர்களே? அது சரி. மின்சாரத்தை சேமித்தோம் மின்சாரத்தை சேமித்தோன்னு எதிரணியில் சொன்னாங்களே, அவங்க மின்சாரத்தை பார்த்துருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. நாங்கள் பார்த்ததும் இல்லை, பயன்படுத்தினதும் இல்லை. எங்களுக்கு அது தேவையே இல்லைங்கிறேன். அது மட்டுமா, இன்றைய கால பெண்களுக்கு ஒரு வீட்டை ஒளிமயமாக ஆக்கணும் அப்படின்னா ஒரு எல்இடி பல்ப் தேவை, அதில் ஒரு மின்சாரம் தேவை. ஆனால் எங்களுக்கு அது தேவையே இல்லை நடுவரவர்களே. சாதாரண ஒரு தீக்குச்சியே போதும், வீட்டையே ஒளிமயமாக ஆக்கி காட்டலாம் நடுவரவரே. அடுத்ததாக சமையல் நம்ம எடுத்துக்கிட்டாலே அது ஒரு கலை தாங்க. அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் அனைவரும் வீட்லேயே சமைச்சாங்க, நவதானியங்களை உணவில் சேர்த்துக்கிட்டாங்க, உரலில் தான் மாவரைச்சாங்க, அது உடலுக்கு ஆரோக்கியமான உணவாகவும் இருந்துச்சு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் யாராச்சும் அப்படி சமைக்கிறாங்களா? எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்றது தானே சமைக்கிறாங்க. அது உடலுக்கு எவ்வளவு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது தெரியுமா? அது மட்டுமா, எல்லாரும் மொபைலில் ஆர்டர் பண்ணி தானே சாப்பிட்றாங்க. அது வேணால் உண்மைதாமா. வெந்ததும் வேகாததுமாக இருக்கக்கூடிய உணவை தானே இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் சாப்பிட்றாங்க நடுவர் அவர்களே. சுடு தண்ணி முதக்கொண்டு அந்த ஆன்லைனில் தான் புக் பண்ணுறாங்க. அம்மா, அவங்களுக்கு டைம் இல்லைம்மா. இருந்தாலும் இப்படியெல்லாம் இருக்கலாமா? ஆ சரி. இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏராளமான வசதிகளும் சலுகைகளும் இருக்குங்க. குழந்தைகளுக்கு படிக்கலான்னு ஸ்கூலுக்கு போனால் அங்கே வசதிகளும் நிறைய இருக்குது. பேருந்தில் இலவசமாக பயணம் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏராளமான வசதிகள் இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் இருந்தும் பெண்கள் இங்கே புத்திசாலியாக இருக்கிறதுக்கு முயற்சி மட்டும்தான் பண்ணுறாங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வசதிகளோ சலுகைகளோ இருக்க நடுவரவரே? ஆனால் எதுவுமே இல்லை. அன்றைய காலகட்டத்தில் ஒரு மின்சார வசதி இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அன்றைய காலகட்டத்திலையும் பெண்கள் வாழ்க்கையிலையும் படிப்பிலையும் முன்னேறி வரலையா நடுவரவரே? ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சாதாரண ஒரு சமையல் செய்கிறதையே பெரிய விஷயமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு சோம்பேறித்தனம் தானே. என்ன கேட்டால், நாள்தோறும் சக்கரம் போல் ஓயாமல் வேலை செய்து வரும் அனைத்து பெண்களுமே போற்றப்பட வேண்டிய நடமாடும் தெய்வம் தான் நடுவர் அவர்களே. அன்றைய கால பெண்களுக்கும் இன்றைய கால பெண்களுக்கும் ஒரு சின்ன வேறுபாடை நான் சொல்கிறேன். அன்றைய காலத்தில் பெண்கள் பணத்தை சேமித்து சேமித்து செலவு பண்ணாங்க. ஆனால் இன்றைய காலத்தில் பெண்கள் செலவழிச்சிட்டே திண்டாடுறாங்க நடுவர் அவர்களே. எனவே அன்றைய கால பெண்கள் தான் இன்று நீங்கள் இருக்கிறீர்கள். இன்றைய கால பெண்களை பற்றி வருங்காலம் சொல்லட்டும் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த காலத்தில் பெண்கள் வசதியே இல்லாமல் எப்படி வாழ்ந்தாங்கன்னு நல்லா சொன்னாங்க அன்றைய கால பெண்கள். இதை எதிர்த்து இன்றைய கால பெண்கள்னு பேச வராங்க மைத்திலி. இங்கே கூடியுள்ள அவையோர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அன்பும் பண்பும் வாய்ந்த நடுவர் அவர்களே, விட்டு கொடுத்தால் தான் குடும்பத்தை நடத்த முடியும் என அறிந்தவர்கள் அன்றைய கால பெண்கள். இன்றைய கால பெண்கள் அந்த அளவுக்கு விட்டு கொடுப்பதில்லை. அதில் என்ன தப்பு நடுவர் அவர்களே? ஒரு ஃப்ளாஷ்பேக் போய் பாருங்க. எல்லாவற்றையும் பொறுத்துக்கொண்டும் சகித்துக்கொண்டும் இருந்தால் அந்த பெண் சரியாகவும் பொருத்தமாகவும் இருக்கும். அதே எதிர்த்து கேள்வி கேட்டால், அந்த பெண் சரியாக குடும்பத்தை நடத்தவில்லை என்று சொல்வதற்கு அந்த அணியிலிருந்து என்னுடைய சகோதரிகள். அன்றைய கால பெண்களில் பயமில்லாமல் வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர்? பயம் மனசில் இருக்கும்போது புத்திசாலித்தனை எப்படி வேலை செய்யும் நடுவர் அவர்களே? அச்சம் ஒன்றையே ஆடையாக அணிந்த அந்த பெண்கள் தைரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்தனர் என்று சொல்வதற்கு எவ்வளவு கற்பனை வேண்டும்!
அன்றைய கால பெண்கள் அச்சம், மடம், ஞானம் என்ற அடக்குமுறைகளால் அடங்கியிருந்தன. ஆனால் இன்றைய கால பெண்களும் மகளிர் தினம் கொண்டாடக்கூடிய அளவிற்கு உயர்ந்திருக்கின்றன. அன்றைய கால பெண்கள் அரிசி பருப்பு தான் கடன் வாங்கினர். இன்றைய கால பெண்கள் இஎம்ஐல ஈஸியாக லோன் வாங்கி குடும்பத்தை நடத்துறாங்க. அப்ப புத்திசாலிகள் நாங்கள் தானே நடுவரவர்களே. இதற்கு முன்னாடி பேசின சகோதரி ஆர்த்தி சொன்னாங்க, புள்ளி வச்ச கோலம் கூட இக்கால பெண்களுக்கு போட தெரியல அப்படின்னு சொல்லி. வீட்டின் வாசல்களில் போடப்படுகின்ற கோலங்களின் கோடுகளில் நடுவில் புள்ளிகள் சிக்கி கிடப்பதை போல அன்றைய கால பெண்கள் வீட்டின் சமையல் அறையில் சிக்கி தவித்தனர். ஆனால் இன்றைய கால பெண்களும் கல்வி, அறிவியல், மருத்துவம், பொறியியல் என அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருகின்றனர். உண்மைதான நடுவரவர்களே, இதை உங்களால மறுக்க முடியுமா? இல்ல இல்ல, கண்டிப்பா. வீட்டுக்குள்ளே அடைப்பட்டிருந்த பெண்கள் இன்று கல்லூரியை நிர்வகிக்க கூடிய அளவிற்கு உயர்ந்திருக்கின்றன. உதாரணத்திற்கு நம் கல்லூரியை கூட சொல்லலாம். எத்தனை பெண்ணாசிரியர்கள் குடும்பத்தையும் பார்த்து கொண்டு கல்லூரியும் சிறப்பாக வழிநடத்தி வராங்க. நடுவர் அவர்களே, இதை சொல்லி நிறைவு செய்கிறேன். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் எட்டு மறிவினில் ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை என்ற மகாகவி பாரதியாரின் கூற்று மெய்ப்பித்து காட்டியது இக்கால பெண்களே. பாரதியார் கண்ட புதுமை பெண்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதும் இக்கால கட்டத்திலே. எனவே குடும்பத்தை வழிநடத்துவதில் புத்திசாலிகள் இக்கால பெண்களே என தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனது அன்புள்ள மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இரண்டு தரப்பு வாதத்தையும் கேட்டப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, பெண்கள் அப்படின்னாலே கெத்துந்தாங்க எப்பயுமே. அதுல என்ன அன்றைய காலம் இன்றைய காலம்னு சொல்லிட்டு. இப்போ காலம் அப்படிங்கிறது அப்பையும் இப்பையும் ஒரே மாதிரி இல்லை. அந்த காலத்துல படிப்பு, உழைப்பு எல்லாமே, விஞ்ஞானம் எல்லாமே வேற மாதிரி இருந்தது. இன்றைய காலத்துல படிப்பு, உழைப்பு எல்லாமே வேற மாதிரி தான் இருக்கு. படிப்புன்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த காலத்துல எங்கேயோ ஒரு பள்ளிக்கூடம் அந்த மாதிரி இருக்கும். ஆனா இன்றைய காலத்துல அப்படி இல்லை. எவ்வளவோ கல்லூரிகள், எவ்வளவோ பல்கலைக்கழகங்கள் இயங்கிட்டு இருக்கு. உழைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அன்றைய காலத்துல பெண்கள் தனது குடும்பத்திற்காக வீட்லயே உழைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதே குடும்பத்திற்காக தான் வெளியே போய் உழைச்சிட்டு இருக்காங்க. எனவே நான் என்ன சொல்றேன்னா, அன்றைய கால பெண்கள் அன்றைய காலகட்டம் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி குடும்பத்தை புத்திசாலித்தனமா தான் வழிநடத்திட்டு இருந்தாங்க. இன்றைய கால பெண்கள் இன்றைய காலம் சூழ்நிலை எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி புத்திசாலித்தனமா வழிநடத்திட்டு இருக்காங்க. இனி வரும் காலங்களையும் பெண்கள் தான் குடும்பத்தை புத்திசாலித்தனமா வழிநடத்துவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். அன்பான நேயர்களே, அழகான ஒரு பட்டிமன்றம். இந்த நாளில் நம்ம விவசாயிகளையும் விவசாயம் சார்ந்த பணியாளர்களையும் யாரெல்லாம் அந்த உழவுக்கு உதவி செய்கிற அத்தனை பேருமே, அது ஆடு மாடாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், இல்லை இயற்கையாக இருக்கலாம், எல்லாருக்கும் நன்றி சொல்கிற ஒரு விழா இது. அதே நேரத்தில் பாருங்களேன், நம்ம ஜெயராணி கல்லூரி இந்த மாணவிகள் அழகாக இந்த நாளில் நம்ம பெண்களையும் மதிக்கணும், அவர்களுடைய வேலையும் நம்ம போற்றணும், அந்த வேலை போற்றப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகாக ஒரு பட்டிமன்றம் நமக்கு கொடுத்தாங்க. உண்மையிலேயே நம்ம சாய்னா அன்னைக்கு ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் நம் இல்லத்தில் உழைக்கும் அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் தரணும், அவங்களையும் நம்ம அவங்களுடைய வேலைகளையும் நம்ம கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. கருத்து ஆழமிக்க இந்த பட்டிமன்றத்தோடு நம்மளுடைய நிகழ்வுகள் அனைத்தும் நிறைவாகுது. அழகான நிகழ்ச்சிகள், ஆழமான கருத்துக்கள், கண்ணுக்கு விருந்தளித்த அத்தனை நடனங்கள், பேச்சுக்கள், நம்முடைய காட்சி அமைப்புகள் அத்தனையும் அவ்வளோ அழகாக இருந்தது. உண்மையிலேயே இந்த ஆண்டு நாம் பொங்கல் தினத்தை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை மகிழ்வித்த இந்த நிகழ்வு இதோ இத்துடன் நிறைவு பெற இருக்கிறது. இது மாதா தொலைக்காட்சி, சேலம் மூவேந்தர் அர்ப்பணை நிலையம் மற்றும் சேலம் ஜெயராணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து வழங்கிய உங்கள் வாழ்வில் ஒரு புத்தாண்டு, ஒரு மகிழ்ச்சியை பொங்க செய்யணும். அதற்குத்தான் இந்த நிகழ்ச்சி. வெறுமனே இந்த நிகழ்ச்சியை கடந்து போகிறவளாக இல்லாமல் இந்த நிகழ்ச்சி முடிந்து இனி வரும் காலங்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இயற்கையையும், இந்த இயற்கையை பயன்படுத்தி நமக்கு உணவை உற்பத்தி செய்கின்ற உழவர்களையும், அவர்களோடு இணைந்து பயணிக்கிற அந்த உயிர்களையும் நாம் பாதுகாக்கணும் அப்படின்ற செய்தியை தாங்கி நீங்கள் போகணும். அன்பான நேயர்களே, மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.